हलो फ्रेंड्स, इनकी नम्बर वीडियो सूपरान पॉपकॉर्न रेसिपी दा पाकपर कुटीसा रोम पिछड़ पॉपकॉर्न कड़ेल वांगाम एपी वीटल सूपा नम्बर वीटल से पाक विधान पॉपकॉर्न पाकपर फर्स्ट वन कैरामल पॉपकॉर्न पाकपर रहा स्पाइसिया मसाला पॉपकॉर्न पाकपर कंडीफा वीडियो एल्तमें यूस्फुला नीडियो स्किपन पांग चेनल इतना फर्स्ट टाइम वाच पड़ी कीर रेट सब्सक्राइब बटन मरकाम क्लिक पड़िड़ेंगे इपड़े पकड़ बेल प्रेस पड़ा मटा नोटिफिकेशन वो மறக்காம அதையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. பாப்கார்ன் செய்யிறதுக்கு கடையில பாப்கார்னுக்குனே தனியான சோளம் விக்கறாங்க. இந்த சோளத்தை வாங்குனா மட்டும்தான் நமக்கு பாப்கார்னா கிடைக்கும், இல்லனா அது வெறும் காணாவை தான் இருக்கும். அதனால பாப்கார்ன் செய்யிறதுக்கான காணை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு pan எடுத்துர்க்கேன். நீங்க குக்கர்ல வச்சும் பண்ணலாம். குக்கர்ல வச்சு பண்றதை விட இந்த மெத்தட்ல பண்ணினா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த panல நான் தேவையான அளவு பாப்கார்ன் ஆட் பண்ணிருக்கேன். இந்த பாப்கார்ன் புரியிறதுக்காக கொஞ்சமா நம்ம ஆயிலோ பட்டரோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ghee ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமா salt ஆட் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. 3 செகண்ட்ஸ் வதக்கும்போதே அந்த பாப்கார்ன்லாம் பாப் ஆக ஆரம்பிக்கும். அப்ப மூடியே போட்டு மூடி வச்சிரலாம். பாருங்க, நான் 3 செகண்ட் வதக்குனதுக்கு அப்புறம் லைட்டா பாப் ஆகுது. இந்த இதில நம்ம மூடியே போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம். பாப்கார்ன் ஃபுல்லா நல்லா பொரியிறது தெரியுது. எல்லாமே ஒண்ணு விடாம சூப்பரா பொரிஞ்சிரும். எல்லா பாப்கார்னும் பொரிஞ்சு வரதுக்காக அப்பப்ப இந்த மாதிரி குளிக்கி மட்டும் விட்டுக்கோங்க. எல்லா பாப்கார்னும் நமக்கு பொரிஞ்சு வந்துரும். பாருங்க எவ்வளவு அழகா பாப்கார்ன்லாம் நல்லா எழும்பி பாப்பாயி வருதுன்னு. நான் பண்ற எல்லா ப்ராசஸ்மே ஸ்டார்டிங்ல இருந்து நான் சிம்ல வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஃப்ளேம் அதிகப்படுத்துனீங்கனா பாப்கார்ன் எல்லாம் கரஞ்சிரும். அதனால ஃபுல்லா சிம்ல வச்சே பண்ணுங்க. பாப்கார்ன் எல்லாமே நல்லா பொரிஞ்சி வந்திருச்சு. பாருங்க, இந்த மாதிரி எல்லா பாப்கார்னும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போறோம். இந்த மாதிரி எல்லா பாப்கார்னும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து வச்சிரலாம். இப்போ அதே pan-ல 1 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணிருக்கேன். sugar-ஓட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஈஸி தான். நம்ம கேரமல் பண்ணுவோமா அதே மெத்தட் தான். இந்த sugar நல்ல கேரமல் ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதோட உங்களுக்கு தேவைன்னா பட்டரோ மில்க்கோ எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். சுகர் மட்டும் ஆட் பண்ணி தான் கேரமல் செய்கிறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகி கேரமல் ஆகட்டும். பாருங்க, சுகர் நல்லா மெல்ட் ஆகி கேரமல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சிருந்த எல்லா பாப்கார்னும் இதில் கொட்டிடலாம். பாப்கார்னை கொட்டி பாப்கார்ன் ஃபுல்லாக கேரமலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதை போய் கடையில் அதிகமான காசு கொடுத்து வாங்காமல் நீங்களே வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாகவும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இது டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. அந்த கேரமல் மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டாலும் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால கேரமலை மட்டும் கரெக்டான ஸ்டேஜில் வச்சு பார்த்து எடுத்து பாப்கார்னை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான கேரமல் பாப்கார்ன் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மசாலா பாப்கார்ன் ரெடி பண்ணிடலாம். நான் அதே பேனில் பாப்கார்னை ஆட் பண்ணியிருக்கேன். பாப்கார்னோட கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதோட தேவையான உப்பு வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். இது பட்டரில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பட்டர் இருந்தால் பட்டரில் பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணி இதையும் அதே மாதிரி 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி பாப்கார்ன் எல்லாம் இந்த மாதிரி பாப்பாய் வரணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள், அது ஈஸியாக பொரிஞ்சு வந்துடும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கரிஞ்சிரும். சிம்மில் வச்சா மட்டும்தான் பொரியும். பாப்கார்ன் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. பாருங்கள், இந்த டைமில் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி அது எல்லா பாப்கார்னும் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்காக இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி விடுங்க. அப்போ தான் கீழே உள்ளது எல்லாமே நல்லா பாப்பாய் வரும். பாருங்கள், சூப்பராக எல்லா பாப்கார்னும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு திருப்பியும் நீங்கள் என்ன மசாலா தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வத்தல் பொடியும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பரான மசாலா பாப்கார்னும் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், கடையில் போய் அதிகமான விலை கொடுத்து கண்டிப்பாக இந்த ஸ்நாக் ஐட்டம் வாங்கி நீங்கள் சாப்பிடாதீங்க. வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். யாரும் பண்ண தெரியாதுன்னு சொல்லவங்க கூட இந்த பாப்கார்னை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த 2 types ஆஃப் பாப்கார்னை வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.